எனக்கு அன்பான். நீதிமொழிகள் 23:2 வாசித்து பாரு. நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியே வை. பவுல் தீமோத்தேயு சொல்கிறார், போஜன பிரியராயும் கடைசி காலத்தில் எழும்புவாங்க சாப்பாடு. இங்கே ஃபுல்லா ஆகாரத்தின் மீது இச்சை ஆகிப்போச்சு. போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையில் கத்திய வைங்க. ராஜாவின் போஜனத்தில் பிரியப்படாதே, அது கள்ள போஜனமாமே இருக்கு. உனக்கு முன்னாடி வச்சிருக்கிற போஜனத்தின் மீது நிச்சி அதை பார்த்து கவனமாக இரு. எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்தோட இப்போ செய்யுங்க. கவனம் சாப்பாட்டு காரியத்தில் ஆண்டவர் சொல்றார், அந்த போஜன பிரியர் இன்னைக்கு கடைசி காலத்தில் சாப்பாட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஆகிப்போச்சு. இந்த காலத்தில் கொடுக்காம ஆண்டவர் ஊழியக்காரங்களை சோதித்தார். இன்னைக்கு சாப்பாடை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குற நம்ம கவனமாக இருக்கணும். போஜன பிரியராக இருக்கீங்களா? இங்கே தான் சாப்பிடுவேன், அங்கே தான் சாப்பிடுவேன், இது இருந்தால் தான் சாப்பிடுவேன். போஜனத்தின் மேலே ரொம்ப கரெக்டாக இருக்கணும். சாப்பிட்டுட்டு கஷ்டப்படுறத விட நீங்கள் கரெக்டாக லிமிட்டாக அதில் கரெக்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிங்க, நம்ம உடம்புக்கு நல்லது. போஜன பிரியனாக இருந்தீங்கன்னா இன்றைக்கே நீங்கள் மாறுங்க. கடைசி காலத்தில் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் போஜனம். ஒரு புள்ளியல் விவரம் சொல்லப்படுகிறது, இந்தியாவில் இருக்கிற நட்சத்திர விடுதிகள் ஹோட்டலில் செலவாகிற வேஸ்ட் ஆகிற சாப்பாட்டை சேர்த்தாலே 3 முறை இந்தியாவை போஷிச்சிடலாமா? 3 முறை 3 times இந்தியாவை போஷிச்சிடலாமா? ஏன்னா எவ்வளோ சாப்பாடு வீணாகும் இந்த கடைசி காலத்தில். எவ்வளோ சாப்பாடு இல்லாமல் இருக்கிற தரித்திரர்கள் இருக்கிறாங்க. ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் ஒரு நேரம் சாப்பாடோட படுக்கைக்கு போகிறவங்க அவங்களெல்லாம் நினைவு கூறுங்க. போஜன பிரியராக இருந்தால் சாப்பாடு வேஸ்ட் பண்ணிட்டீங்களா? நீ நினச்சிக்கோங்க, சாப்பிடும் போது கர்த்தர் கொடுக்குற சாப்பாடு அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. போஜன பிரியராக இருந்தால் தொண்டையில் கத்தி வைங்க. இஷ்டத்துக்கு இச்சித்து சாப்பிட்டு கடைசியில் கொலஸ்ட்ரால் ஃபஸ்ட்டு டயட் ஆகலை, டயட் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி கரெக்டாக சாப்பிடுங்க, ஸ்தோத்திரத்தோடு சாப்பிடுங்க. கடைசி காலத்தில் இதுதான் சாப்பாடு. இன்றைக்கி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாப்பாடு வந்துடுச்சு. அதில் நீங்கள் பிரதிஷ்டை இல்லைன்னா மாறியன்னு ஒப்புக்கொடுங்க. தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் இந்த கடைசி காலத்தில் எழுப்புகிற இந்த போஜன பிரியர்களை விட்டு விலக நாங்களும் போஜனத்தில் பிரதிஷ்டையோடு வாழ எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமென், ஆமென்.